வெல்கம் டு ஹோம்மேக்கர் ஸ்டைல்ஸ். எல்லாருக்கும் தங்களோட முகம் நல்ல ஜொலிப்பாகவும் ஸ்கின் நல்லா க்ளோவாகவும் நல்லா ஷைனாகவும் இருக்கணும்னு எல்லோரும் நினைப்போம். ஆனால் எல்லோரும் ஒவ்வொரு விதமாக ஃபாலோ பண்ணுவோம். ஆனால் நம்ம பாரம்பரிய முறைப்படி நாங்கள் எப்படி இப்போ பண்ணலாங்கிறதையும் பார்க்கலாம். அதாவது பாரம்பரியமானா மூந்தால் பச்சைப்பயிறு அதை யூஸ் பண்ணி தான் எல்லோரும் செய்வாங்க. பச்சைப்பயிறு அதுக்கு பச்சைப்பயிறு மட்டும் இல்லாமல் அதோட இன்னும் ரெண்டு மூணு இன்க்ரீடியன்ட் சேர்த்து செஞ்சால் அதோட ரிசல்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கஸ்தூரி மஞ்சள், வசம்பு, ஆவாரம். பச்சைப்பயிரில் பார்த்திங்கன்னா கால்சியம், பொட்டாசியம் அதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு நேச்சுரலான ஒரு ப்ளீச்சிங் ப்ராப்பர்ட்டியாக இது இருக்குது. நல்ல சாஃப்டாகவும் சப்புளாகவும் நம்ம ஸ்கின் ரொம்ப கிளியராகவும் இருக்கும். அந்த காலத்துலலாம் பச்சைப்பயிறு தான் முகத்துக்கு ரொம்ப யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கஸ்தூரி மஞ்சள். கஸ்தூரி மஞ்சள் பார்த்திங்கன்னா அதோட ஸ்மெல்லே ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஸ்கின் ரொம்ப நல்லா க்ளோவாகவும் இருக்கும். அது ஒரு ஆன்டி ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணுறது. ஸ்டெச் மார்க் இருக்குன்னா அது கூட அது ரெக்கவர் பண்ணிடும். பிம்பிள்ஸ் அப்புறம் ஆக்னீஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணணும். எல்லா மகத்துவமும் இதில் இந்த கஸ்தூரி மஞ்சளில் இருக்குது. அதுக்கப்புறம் நாங்கள் பார்க்க போகிறது வசம்பு. வசம்பு பார்த்திங்கன்னா அது வந்து ஸ்கின் இன்ஃபெக்ஷனுக்கு, இரிட்டேஷன் அந்த மாதிரி விஷயத்துக்காக எல்லாம் அந்த காலத்தில் நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க. சின்ன குழந்தைங்க இருக்க வீட்டில் வசம்பெல்லாம் இருக்கணும்னு கூட நிறைய பெரியவங்க சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். வசம்புக்கு அந்தளவுக்கு ஒரு மகத்துவம் இருக்குது. அடுத்து ஆவாரம்பூ. ஆவாரம்பூ நார்மலாக இது வந்து டயபெட்டிஸ் யூஸ் பண்ணுறதா தான் சொல்லுவாங்க. ஆனால் ஆவாரம்பூவில் ஃபேஸ் பேக் இன்னைக்கு வரைக்குமே பியூட்டி ஷாப்லலாம் போய் பார்த்தீங்கன்னா பார்லரில் அவங்க ஆவாரம்பூவில் ஃபேஷியல் பேக் கூட பண்ணுறாங்க. அதில் ஒரு நான் அந்த 4 இன்க்ரீடியன்ஸும் மிஷினில் கொடுத்து அரைச்சி இந்த மாதிரி பவுடராக பண்ணி வச்சுருக்காங்க. இதில் சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது. நான் இந்த பவுடரை டெய்லி உடம்புக்கு தேய்ச்சி குளிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறேன். ஃபுல்லாக பாடி ஃபுல்லாகவே இது ஸ்க்ரப் மாதிரி தான் யூஸ் பண்ணுறேன். அதை தவிர நாங்கள் இதை வந்து ஒரு ஃபேஸ் பேக்காக கூட வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த பவுடரை நீங்கள் உங்கள் பசங்களுக்கு கூட இது யூஸ் பண்ணலாம். நான் என்னோடய ரெண்டு பொண்ணுங்களுக்கும் இந்த ஃபேஸ் பவுடரை தான் டெய்லி பாத் பவுடராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதோட ரிசல்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சைடு எஃபெக்ட் இல்லாதது. பாரம்பரியமான முறையில் செய்கிறதும் கூட இது கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இந்த ஹெர்பல் பவுடரை யூஸ் பண்ணிவிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. தேங்க்யூ.